வணக்கம், இது நல்லதே நடக்கும் சேனல். நான் உங்க யுவராஜ் கேசவன். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் என்ன தெரியுமா? டாபிக் இல்லைங்க, கான்செப்ட். ஸோ ஒரு புது கான்செப்ட் நான் உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கிறேன். என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஐபிஎல் 2021 வர ஏப்ரல் 9ஆம் தேதியிலிருந்து 30 மே வரைக்கும் ஒரே ஐபிஎல் மழை தான். டெய்லி என்னென்ன மேட்ச் நடக்குது, என்ன மாதிரி மேட்ச் விளையாடினாங்க, அதை பற்றி டீட்டெயில்டாக உங்ககிட்ட வந்து ஹைலைட்ஸாக நான் பேச போகிறேன். ஸோ இந்த கான்செப்ட் வந்து வேறு லெவலில் இருக்க போது. ஸோ ஏற்கனவே போயிட்டுருக்க கான்செப்டோடு சேர்ந்து புதுசாக இது நம்ம ஆட் ஆகிருக்கு. இது ஐபிஎல் ஃபீவர். ஸோ நம்ம வந்து வேறு லெவலில் 2020 மேட்சஸை நம்ம உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஆர் யூ ரெடி? சரி, என்னென்ன மேட்ச் நடக்க போகுது, எங்கெங்கெல்லாம் மேட்ச் நடக்க போகுது, யார் வின் பண்ண போகிறாங்க, யார் இந்த வாட்டி கப் அடிக்க போகிறாங்க. போன வாட்டி சென்னை வந்து 8வது பிளேஸில் வந்துட்டு அப்படி தலை குனிவு வந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி திரும்ப இந்த வாட்டி நடக்க போதா? இல்லை தலை தோனி திரும்ப வந்து இறங்கி அடித்து இந்த வாட்டி கப்பை எடுத்து நம்ம கையில் கொடுக்க போகிறாரா? போன வாட்டி எடுத்த மாதிரியே மும்பை இந்தியன்ஸ் இந்த வாட்டியும் நாங்கள் ட்ராஃபியை வின் பண்ணி ஆகுன்ற மாதிரி வெறித்தனமாக ஆட போகிறாங்களா அப்படின்றத இந்த எபிசோடில் நம்ம நிறைய பார்க்க போகிறோம். ஸோ ஐபிஎல் எபிசோட்ஸ் இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நான் ஒரு இன்ட்ரோ மாதிரி நான் கொடுத்துட்றேன். என்னென்ன மேட்ச் எங்கெங்கெல்லாம் நடக்க போகுது, யாரெல்லாம் வந்து விளையாட போகிறாங்க, எந்தெந்த டீம்ஸ்லாம் விளையாட போகிறாங்கன்றத கொஞ்சம் அஃபிஷியலாக நான் உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். ஸோ நம்ம சென்னையில் எத்தனை மேட்ச் நடக்க போகுது, அப்புறம் எந்தெந்த கிரவுண்டில் நடத்த போகிறாங்க, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். டோர்னமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா டபுள் ரவுண்டுங்க, அண்ட் பிளே ஆஃப்ஸ்லாம் இருக்கும். ஃபார்மேட் வந்து பிளே ஆஃப் ஃபார்மேட் தான். ஸோ இந்தியாவில் தான் மேட்ச் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் 8 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. எந்தெந்த டீம் தெரியுமா? முதல்ல சென்னை சூப்பர் கிங்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், மும்பை இந்தியன்ஸ், பஞ்சாப் கிங்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ், ராயல் சேலஞ்ச் பெங்களூர், சன்ரைஸ் ஹைதராபாத். ஸோ இந்த 8 டீம் தான் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம தலை கங்குலி வேறு லெவலில் வந்து கொரோனாவுடைய பயோ பபுள்லாம் ரெடி பண்ணி சும்மா அந்தளவுக்கு சிஸ்டம் மெயின்டைன் பண்ணியிருக்காரு. இந்த வாட்டி கண்டிப்பாக ஐபிஎல் நடந்தே தீரும், அதுவும் இந்தியாவில் நடக்கும்னு சொல்லி நம்மளுடைய தாதா கங்குலி சொல்லியிருக்காரு. பார்ப்போம், போன வாட்டி ஐபிஎல் மேட்ச்சே சும்மா ஸ்ட்ராங்காக நம்மளுக்கு எம்கிரேட்ஸில் அந்த மேட்சஸை சும்மா வேறு லெவலில் வந்து பண்ணி அவுட்புட் நம்ம கொடுத்தாங்க. ஸோ இதே மாதிரி பயோ பபுளில் நம்மளுடைய இந்தியன் டீம்ஸ் எல்லாமே வந்து உள்ளே வந்திருக்காங்க. அதுமாதிரி ஃபாரின் டீம்ஸ் எல்லாமே வந்து பயோ பபுளில் வந்துட்டாங்க. ஸோ இவங்க எல்லாருமே கம்ப்ளீட்டாக கொரோனா சேஃப்டியோட இந்த மேட்ச் நடக்கும் போது ஆடியன்ஸ் உள்ளே வருவாங்களா, இல்லை வந்து அந்த ஆடியன்ஸ் சவுண்டு மாதிரியே திரும்ப போட்டு நமக்கு மேட்சை கட்ட போகிறாங்களா, ஏற்கனவே நம்ம பழகினது தானே. ஸோ அதே மாதிரி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோமா அப்படின்றது எல்லாமே இந்த லெவலில் வேறு லெவலில் இருக்க போகுது. ஸோ மேட்ச் வந்து அதுக்கு முன்னாடிலாம் 8 டீம் இருக்குது அப்படின்னா 8 டீமும் 8 ஊர்லேயும் நடக்கும். ஆனால் இந்த வாட்டி தேர்ந்தெடுத்து வச்சுருக்குறாங்க எங்கெங்க அப்படின்றத பாருங்கள். பெங்களூர், டெல்லி, அகமதாபாத் புதுசாக வந்திருக்குங்க. இது பெரிய ஸ்டேடியம். லாஸ்ட் மேட்ச் கூட இங்கிலாந்து கூட நடந்தது, அந்த மேட்சோட தான் நம்ம அந்த கிரவுண்டை தான் நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் மும்பை, சென்னை, கொல்கட்டா, ஸோ 6 இடத்துல நடக்க போகுது. மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீம் ஷெடியூல் படி எந்தெந்த மேட்ச் எங்கெங்கே நடக்க போகுதுன்னு பாருங்கள். ஸோ இந்த ஷெடியூல்லாம் நம்ம அப்புறம் ஃபியூச்சரில் நம்ம பேசலாம் எல்லாமே. ஃபஸ்ட்டு மேட்ச் யார் கூட, செகண்ட் மேட்ச் யாரோட, தேர்ட் மேட்ச் யாரோட, இது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து நான் அப்கிரேட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் தான், எப்பவுமே லாஸ்ட் நம்ம கப்பு வின் பண்ணது அவங்க தான். ஸோ அவங்க கூட யார் விளையாடுறாங்க அப்படின்னா ஆர்சிபி அவங்களும் விளையாடுறாங்க. ஸோ எப்படி இருக்க போகுது மேட்ச்சு? அடுத்த மேட்ச் யார் கூட, சென்னை சூப்பர் கிங்ஸ் வாஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்ச் இருக்குது. ஸோ நமக்கு 2வது மேட்ச் நமக்கு. ஸோ அந்த மேட்ச் எப்படி இருக்க போகுது, எல்லாமே மேட்ச் பை மேட்ச்சு டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வேறு லெவலில் இருக்கும். இது நான் சொல்கிறதுக்கு வேர்ட்ஸே கிடையாது, ஏன்னா உங்களுக்கு வந்து எனக்கு கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்குங்க. ஸோ நான் வந்து காலேஜ் படிக்கிறதுக்காகலேருந்து மட்டும் தூக்கிட்டு வெளில போனோம் தான். ஸோ எனக்கு கிரிக்கெட்னா ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ அதை வந்து நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். நிறைய அப்கிரேட்ஸ், புது புது விஷயங்கள், அதில் என்னென்ன நுணுக்கமான விஷயங்கள்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம நல்லதே நடக்கும் யூடியூப் சேனலில் ஒரு இன்ஃபர்மேட்டிக்காக கொடுத்து தான் நமக்கு பழக்கம். ஸோ அதையும் நம்ம வந்து இதில் சேர்த்து 2 ஸ்பூன் அதையும் சேர்த்து உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க, மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஓகே, சரி. முதல் மேட்ச் வந்து மும்பை இந்தியன்ஸும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் நடத்த போகிறாங்க. எங்கே நடக்க போகுது? சென்னையிலங்க, நம்ம சென்னையில் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் வேறு லெவலில் இருக்க போது. அங்கே ஆடியன்ஸ் வருவாங்களா வரமாட்டாங்களா, கொரோனா லாக்டவுன் வருமா, இதெல்லாம் கேள்விக்கு மேலே இது நடந்தே தீரும்ன்ற மாதிரி நடக்க போகுது. சரி, 10th ஏப்ரல் சென்னை டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து மும்பையில் விளையாட போகிறாங்க.
ஸோ அதுவும் வேறு லெவலில் இருக்கப்போது. ஸோ எல்லா மேட்சுமே நான் உங்களுக்கு லைவாக நான் உங்களுக்கு வந்து நடக்கிற மேட்சை நான் உங்களுக்கு ஹைலைட்ஸாக டீட்டெயில்டாக என்ன ஏன் அப்படி நடந்துச்சு, ஏன் என்ன நடக்கும்போது, அடுத்து யார் கூட மோத போகிறாங்க. ஸோ சென்னை வந்து பார்த்திங்கன்னா திரும்ப பேக் வந்துட்டாங்களா, எல்லா டீட்டெயிலும் பற்றி பொறுமையாக பேசலாம். ஓகே, ஸோ இது ஒரு இன்ட்ரோ தான். நம்ம இனி போக போகிறது எல்லாமே வேறு லெவலில் மேட்ச் இருக்கும்போது. இன்றைக்கி மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது, இன்னைக்கு April 9. ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் யாரோட இன்றைக்கி ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து மும்பை இந்தியன்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். ஸோ இன்றைக்கி வந்து மேட்ச் விளையாட போகிறாங்க. இன்றைக்கி மேட்ச் எப்படி இருக்குதுன்றத நாளைக்கு உங்களுக்கு காலையிலேயே உங்களுக்கு நான் வந்து நம்ம சேனலில் வழக்கமாக நம்ம 2:30 ரிலீஸ் பண்ணுவோம். மற்ற வீடியோஸ்லாம் இது கொஞ்சம் ப்ரீவியஸாகவே ரிலீஸ் ஆகிடும். ஸோ 10 to 11 அந்த மாதிரி ரேஞ்ச் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த ரேஞ்சில் உங்களுக்கு வந்து வீடியோ வந்துடும். ஸோ நீங்கள் அதை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, வழக்கமாக வர வீடியோஸ் எல்லாமே ஆஸ் யூஷுவல் ஷெடியூலில் அதெல்லாம் வந்துனே தான் இருக்கும். அதில் நோ சான்ஸ், அது வந்து நோ காம்ப்ரமைசிங், அதில் வந்து எந்த விதமான மாற்றம் கிடையாது, அதுவும் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். ஸோ இது வந்து புது அப்டேட்ன்றதுனால உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நாளைக்கு இந்த மேட்ச், இன்றைக்கி நடக்க வேண்டிய மேட்சை நாளைக்கு நான் உங்ககிட்ட வந்து நான் பேசுகிறேன். இப்படி இருக்கு மேட்ச் இன்றைக்கி பார்ப்போம். ஓகேவா, இன்றைக்கி யார் வின் பண்ணுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ மும்பை இந்தியன்ஸா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரா? ஸோ அப்படின்றத இன்றைக்கி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போட்டுவிடுங்க. நாளைக்கு யார் வின் பண்ணுறாங்க, யாரெல்லாம் கரெக்டாக கமெண்ட்ஸ் பண்ணுறாங்கன்றத அவங்க பேரோடு நான் படிக்கிறேன் நம்ம யூடியூப் சேனலில். லெட்ஸ் ப்ளே.